மக்களை வணக்கம். நான் உங்கள் விஎஸ்கே. நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஐடி அம்பத்தூருக்கு வந்திருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் படிச்சேன். இப்ப இங்க வந்து பாக்குறப்போ நிறைய விஷயம் புதுசா இருக்கு. டாடாவுடைய மிகப்பெரிய முயற்சியால டெக்னாலஜி 4.0 சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. டெக்னாலஜி 4.0 சார் யாரு வந்து என்ன சொல்றது, இன்றைய மாணவர்களை பெரிய அளவு உருவாக்கணும் அப்படின்றத பயங்கர ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. அதனால எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. டென்த் படிச்சு பாஸ் பண்ணி முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இதுல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில சேர்ந்த இந்த ட்ரேட் எல்லாம் படிக்கலாம். ஃப்ரீ அட்மிஷன், எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஈவிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. ட்ரேட் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட் இருக்கு, நீங்க எத்தனை வேணாலும் படிக்கலாம். இவ்வளவு விஷயம் இங்க இருக்கு. நீங்க ஒரு வாட்டி வந்து உள்ள வந்து முதல்ல பாருங்க, அதுல என்னென்னலாம் ஸ்பெஷலா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜூன் 7th வரைக்கும் டைம் இருக்கு, நீங்க வரலாம், அப்ளிகேஷன் வாங்கலாம். ஸோ இவி ஸ்கூட்டர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு லோடு பைக்னு சொல்லுவோம். லோடு கொண்டு போகிறதுக்காக இவிலான உண்டான ஸ்பெஷலான விஷயம்லாம் என்னென்ன இருக்குது, அதோடய டயக்ராமு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கார் இன்ஜெக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக் இந்த பெடல் இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக்கில் கொடுத்துருக்காங்களா, இது எப்படி இருக்கும், எந்தெந்த சென்சார் எதுக்கெல்லாம் பயன்படுது, காட்டாமல் இதோட ஃபங்க்ஷனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. பார்க்கக்கூடிய இவி பைக் பார்த்தீங்களா எல்லாமே ஒரு ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டாடா கார்லேருந்து ஆரம்பித்து பேசஞ்சர் கொண்டு போகிற வைக்கலும், ஸோ பேசஞ்சர்லேயே மினி ஆட்டோ நம்ம சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி. அது இல்லாமல் இங்கே வந்து லோடு வச்சு கொண்டு போகிறதுக்காக வண்டி. ஸோ ஈவிக்காக ஒரு பெரிய கோர்ஸ் தனியாக இருக்குது, அதில் ஃபுல்லாக பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசி இன்ஜினை பற்றி காட்டுறேன் வாங்க. ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆனால் என்னென்னலாம் நடக்கும் ஃபுல்லாக விளாவரியாக காட்டுறதுக்காக கிராங்க் ஷாஃப்ட் மெயின் புள்ளி, அதுலேருந்து அப்படியே வாட்டர் பம்புக்கு, வாட்டர் பம்பை தான் ஆல்டர்னேட்டரு, இல்லைன்னா ஐட்லர் புள்ளின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபேன். ஸோ இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு டைரக்ட் ஃபேன் போட்டு பார்த்துருப்போம். இது வந்து கிளச் அசம்பிளின்னு சொல்லுவோம். இது என்னென்னா இன்ஜின் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிறதுக்காக இந்த ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு அப்படின்றதுக்காக ஓல்டு இன்ஜினியும் புது மாடல் ஒரு ஃபேனையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டர்போட ஃபங்க்ஷன் என்ன, டர்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத கரெக்டாக ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ பிரேக் நம்ம சாதாரணமாக உட்காந்து காரில் பம்ப் பண்ணிடுறோம், அது பூஸ்டர் மூலிமா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஐடியில் இவ்வளோ பக்காவாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெவி மிஷினரிஸ் லைக் ரோபோட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சிஎன்சி விஎம்சிஸ் இருந்தாலும் சரி, அந்த மிஷினரிஸ் எல்லாத்தையும் பிஎல்சி அப்படின்றக்கூடிய ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. பிஎன்சி மீனிங் பிஎல்சி ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல். அதில் ப்ரோக்ராம் பண்ணுறது மூலயமா இந்த இடத்துல எனக்கு மோட்டர் ஸ்டாப் ஆகணும், கன்வேர் இவ்வளோ தூரம் எனக்கு ரன் ஆகணும், இத்தனை பார்ட் ரன் ஆனவனும் எனக்கு கட் ஆஃப் ஆகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பிஎல்சியில் தான் பண்ணுவோம். ஒன் இயர்ல கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். ஏ தம்பி ரொம்ப மும்மரமா படிக்கிறேன், என்னடா படிக்கிறேன், பிரேக்கிங் சிஸ்டம் சார். பிரேக்கிங் சிஸ்டமா, சூப்பரா. வெரி குட். எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பெரிய கவலை இருக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னு. 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆளா செய்யக்கூடிய இந்த ரோபோட் ஆபரேட் பண்றத, இந்த மாதிரி தம்பிகளை ரெடி பண்றது தான் சாரோட வேலை. இது தமிழ்நாடு முழுக்க டாடா டெக்னாலஜி 4.0 என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் இயங்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ். இது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10. இதில் 2 டைப் ஆஃப் ரோபோட்டிக் இருக்கு சார், ஒன்று வெல்டிங் ரோபோ, இன்னும் பிக் அண்ட் பிளேஸ். இப்போ வெல்டிங் ரோபோல நம்ம செஞ்ச ஜாப் எப்படி ரோபோவை வந்து இயக்கிறது அப்படின்ற முறையை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். பிரைவேட் செக்டரில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி சார் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐடி எங்கெல்லாம் இருக்கோ, அளவு தமிழ்நாடு ஃபுல்லாக ஐடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு சின்ன விஷயம், புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஸோ விர்ச்சுவல் கிளாஸ் மூலமாக அது எல்லாமே மொத்தமாக சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னா, இங்கே வரலாம் ஸ்டுடியோ சொட்டை போட சேர்த்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டுடியோ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லா ஐடிஐலையும் உட்காந்து ஃபுல்லாக மொத்தமாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே புதுமை ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டில் இந்த விஷயம் முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது அப்படின்னா இங்கேருந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு அந்த கேமரா மூலயமா ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஆல் ஓவர் தி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் ஸோ 3D பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இமேஜை நம்ம எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே ஃபுல்லாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும், ஒரு இமேஜ் இப்படி தான் இருக்குன்றதே 3D காட்டக்கூடியது. பெயர் சங்கர், நான் வந்து அம்பத்தூர் ஐடியில் வந்து
டாடா டெக்னாலஜி சென்டர்ல வந்து ட்ரைனிங் ஆபீசரா ஒர்க் பண்றேன். ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து ஒரு 23 பிரிவுகள் வந்து ரோபாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சிஎன்சி லேத், அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், அட்வான்ஸ்டு பிளம்பிங், பெயிண்டிங் போன்ற பல பிரிவுகள் வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற பல இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு எது தேவையோ அத்தகைய ஒரு சிறப்பான தொழில் பிரிவுகள் வந்து சூப்பர் இலவச பஸ் பாஸ் உட்பட எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து மாணவர்களுக்காக வந்து சிறப்பாக வந்து இந்த சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப வெளியூர்ல வந்து பசங்க வந்து படிக்கிறாங்கன்னு வெளியூர்ல வந்து பசங்க வரதுக்கு இங்க நம்ம உள்கட்டமைப்புல வந்து ஹாஸ்டல் வசதி இருக்கு. சூப்பர் ஹாஸ்டல் வசதியில வந்து நம்ம அவங்க தங்கி இங்கேயே தங்கி படிச்சுக்கலாம். வெளியூர் பசங்களுக்காக வந்து ஒரு அரிய வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் விளையாடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கவுண்ட் இருக்கு. பார்க்கக்கூடியது ஹாஸ்டல் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல நான் படிச்சது இங்க தான். இந்த கிளாஸ் ரூமில் தான் நான் 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன். இந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சில விஷயம் என்ன செய்யணும்னு ரொம்ப ஆசை. இப்போ உங்ககிட்ட உள்ளே போனதுக்கப்புறம் கேட்குறேன், இந்த கிளாஸ் ரூமுக்குலாம் என்னென்னா பண்ண சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன்மெண்ட்டுக்காக உட்காந்துருக்கானுங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்காக உட்காந்து படித்து ரெடியாக இருக்காங்க. ஐடியோட டெபுட்டி டைரக்டர் செந்தில் வேலன் சார்கிட்ட நம்ம பேச போகிறோம். ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவன் கற்றுக்கிறான் அப்படின்னும்போது வெளியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ ரோபோ அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஏதோ பார்த்தை படித்த விஷயமா இருந்தது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே ரோபோ வந்துருச்சு, ஆனால் அந்த ரோபோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சரியான டெக்னீஷியன்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம இந்த ஐடியில் இருக்கக்கூடிய டாடா 4.0 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற தொழில்நுட்ப பிரிவுகளில் அவன் வந்து கற்றுக்கிட்டான்னாக்க ஆட்டோமேஷன் முதற்கொண்டு எல்லாமே வெளியில் நல்ல டிமாண்டாக இருக்குது. அவங்களுக்கு போன உடனே எடுத்தவொடனே ஒரு 20,000 மேலே அவனுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனே பேசுவேன் இங்கே படிக்க வாய்ப்பு கிடைக்கும் சார். அதாவது இங்கே அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாக்க 8ஆம் கிளாஸ் அடிப்படையில் ட்ரேடுங்க இருக்குது, அதே மாதிரி 10ஆம் கிளாஸ் அடிப்படையில் ட்ரேடுங்க இருக்குது. ஸோ அதை அவன் செலக்ட் பண்ணி 1 வருஷம் ட்ரேடு இருக்குது, 2 வருஷம் ட்ரேடு இருக்குது. அதை படித்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் படிக்கும்போதே ஒரு 30 நாள் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடர்புடைய கம்பெனியில் போய் அவன் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறான். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், என்ன மாதிரியான வேலை நமக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி கம்பெனி எங்கே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு படித்து முடித்த உடனேயே இன்னும் சொல்லப்போனாக்க அவன் எக்ஸாம் முடித்து வந்து அடுத்த நாளே எங்களுக்கு எப்போவுமே ஜூலையில் எக்ஸாம் முடியும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கி கம்பெனியிலலாம் வர சொல்கிறாங்க. ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அவனை ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அப்ரண்டிஷிப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மார்க்கிஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறாங்க. 30 நாள் அவன் ஓஜேடி போனதுனால கம்பெனியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறான், வேலையை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. பசங்கள் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனாக்க மேலும் மேலும் டெவலப் பண்ணலாம் அவங்களுடைய நாலெட்ஜை. இல்லை நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா கூட 2 இயர் ட்ரேடெல்லாம் படித்து முடித்தாச்சுன்னா பாலிடெக்னிக்கில் டைரெக்டாக வந்து 2nd இயர் சேரலாம். அதுலேயும் இந்த டாடா ட்ரேடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 20,000 இம்மிடியட்டாக அவனுக்கு வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது. நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக்லலாம் 10 அது மாதிரி தான் எடுப்பாங்க. யார் மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அதில் 10 மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே அது மாதிரி கிடையாது. அவனுடைய திறமை 1 வருஷம் 2 வருஷம் படித்த அவனுடைய ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க கம்பெனியில். அதுவும் இனிஷியலாக அவனை உள்ளார அலோவ் பண்ணுறாங்க, அவனுடைய எபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, ஆட்டிடியூட்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதி. இங்கே வந்து நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக. ஓ ஓகே சார், ஓகே. நீங்கள் நிறைய பேர் வந்து ஐடி படித்தவங்க இங்கே இருக்காங்க, ஓகே. நீங்கள் நம்ம சொல்லப்போனால் இது வந்து சின்ன செக்டார்னே சொல்லலாம். பிஇ படித்தவங்க டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதை தாண்டி ஐடியில் வந்து ஒரு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிஇ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க நிறைய இடத்துல இருக்காங்க, பட் அவங்க வந்து டெய்லி வந்து எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் ஈவன் எங்கள் கம்பெனிஸில் கூட வராங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே தேடி வரோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி ஐடிஐஸில் தான் நிறைய இருக்குது. ஓகே சூப்பர். அப்போ இங்கே இருக்கிறவங்க தரமாக இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து நிறைய டிகிரி ஹோல்டர்ஸு நீங்கள் சொல்கிற மாதிரி பிஇ டிப்ளமோ படித்தவங்க இருக்கலாம், அவங்க எல்லாமே பேசிக்காக நாலேஜ் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு தொழிலை வந்து எப்படி பண்ணணும் செய்யணுன்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஐடிஎஸில் வெறும் நாலேஜ் மட்டும் கொடுக்கறதில்ல, நாலேஜோடு சேர்ந்து ஸ்கில்லையும் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு மிஷின்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது செய்யறதுன்றது எல்லாமே கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ எங்களோட அது ரெண்டத்தோடு சேர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூடு இருக்கிற பசங்களும் இருந்தாங்கன்னா
எங்களுக்கு அது சூப்பர். நோக்கமே 100% அட்மிஷன், 100% பேரை பாஸ் பண்ண வைக்கணும், 100% பேர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய எல்லாத்துலயும் 100க்கு 100 டார்கெட். பொறுப்பான ஆபீசர்லேருந்து ஃபேக்கல்ட்டிலேருந்து எல்லாமே இங்கே தயாராக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. பை பை.